ஒரு அடர்ந்த காட்டுல வயசான சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அடடா, நமக்கு வேற வயசாகிக்கிட்டே வேற போதே. பல்லும் இல்லை, நகமும் இல்லை. சரி, வேட்டையாடுறானா அதுவும் முடியல. இப்போ என்ன பண்ண? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இப்படி வேட்டையாட முடியலையேன்னு வருத்தப்பட்ட சிங்கம், இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு காட்டு விலங்குகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சு. அது என்னன்னா, நண்பர்களே, எனக்கு வேற வயசாகிக்கிட்டே போகுது. இந்த காட்டுக்கு யார் அடுத்த ராஜான்னு முடிவு பண்ற நேரம் வந்துருச்சு. அதனால நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ராஜா வாங்குற விருப்பம் இருக்கோ எல்லாரும் எங்க ஊருக்கு வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் அடுத்த ராஜாவாகலாம். இதுதான் நான் யோசிச்சதுப்பா. இந்த போட்டிக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நாளிலிருந்து என் குகைக்கு வாங்க. சரி, நாளைக்கிலிருந்து ஒவ்வொரு பிறந்தனா வருவாங்க, நம்ம கேள்வி கேட்கலாம். நமக்கு இப்போ வேற டயர்டா இருக்கு, சரி படுத்து தூங்குவோம். சிங்கத்தோட சூழ்ச்சியை தெரியாதம்மா, தான் தான் இந்த காட்டுக்கு அடுத்த ராஜா ஆகணும் அப்படின்ற ஆசையில சிங்கத்தோட குகையை நோக்கி போகுது. ஆஹா, யாரோ வர்ற மாதிரி இருக்கே, எவனோ சிக்கனா போல இன்னைக்கு. வாடா வாடா வாடா. ரோஜோ ரோஜோ, எங்க இருக்கீங்க? இந்தா தாண்டா இருக்கேன். அடுத்த நாள் காலையில ராஜா ஆகணும்ன்ற எண்ணத்துல ஒரு கரடி குகையை நோக்கி போகுது. ராஜா ராஜா, எங்க இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல வேட்டை, நாளைக்கு யோசிக்க போறோம் தெரியலையே. மறுநாள் காலையில நரி ஒண்ணு சிங்கத்தோட குகையை நோக்கி போகுது. சிங்கராஜா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நரி வெளிய நின்று சிங்கத்தை பார்த்துக்கிட்டே நிக்குது. நரியாரே, ராஜா போட்டிக்கு வந்துட்டு வெளியே நிக்கீங்க? இல்ல வாங்க, கேள்வி கேக்குறேன், பதில சொல்லுங்க. நீங்க பதில் சொன்னா நீங்க தானே ராஜா? ராஜா, எனக்கு ஒண்ணும் இந்த காட்டோட அடுத்த ராஜாவா ஆகணும்ன்ற ஆசையெல்லாம் இல்லை. ஆனா நான் இங்க வந்தது உங்களோட சூழ்ச்சி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் இங்க இருந்து போயிட்டு வரேன். வெளியில நின்னுட்டு இருந்த நரி குகைக்கு உள்ள போன விலங்குகளோட கால் தொட மட்டும்தான் இருக்கே தவிர வெளியில வந்ததுக்கான அடையாளம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா யோசிச்சு, இந்த சிங்கம் வயசானதுனால வேட்டையாட முடியாம காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் ஏமாத்தி தன்னோட சூழ்ச்சியால இங்க வர வச்சு கொண்டு சாப்பிட்டத தெரிஞ்சுக்கிட்ட நரி சிங்கத்தோட சூழ்ச்சியில இருந்து தப்பிச்சு அங்கிருந்து போயிருது. மறுநாள் காலையில காட்டு விலங்குகள் எல்லாத்துக்கிட்டையும் நரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. இதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம எப்பயும் புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்.